லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. கடைசியில இப்படி ஆயிடுச்சு என்ன, உருகி உருகி சக்தி சக்தின்னு லவ் பண்ணி என்னம்மா பண்றது, அவ அதை புரிஞ்சுக்கலையே. இப்ப என்னடா பண்றது, we'll be right back.
பூஜா மாப்ள வாங்கிக்கோங்க. இந்தாங்க இந்தா போய் இந்த புடவைய மாத்திக்கோங்க. நல்லா இருமா? நல்லா இரு. தேங்க்யூ அத்தை. நீங்களும் அவ கூட போங்க. போடா, நீயும் போய் மாத்திட்டு வா. வணக்கங்க. ஐரே, நீங்க போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. பொண்ணு மாப்பிள்ள ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவாங்க. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடலாம். என்னன்னு ஏன் இப்படி அழுத்து போய் உட்காந்துருக்க? ட்ரெஸ் மாத்தனே, எதை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பா இருக்கட. மேடையில உட்காரவே பிடிக்கல தெரியுமா? வேற வழியே இல்லாம வாய முடித்து உட்கார வேண்டியதா இருக்கு. நீதான் பூஜா வளர்த்து தாலி கட்டத்தார வேற வழி இல்லைன்னு சொன்ன, இப்ப வெறுப்பா இருக்குன்ற. என்னடா போலாம் சரளா, பூஜா ரெடி ஆயிட்டா போய் கூட்டிட்டு வா. ஓகே அண்ணா. சரி. நீங்க போய் வந்தவங்களை பாருங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரிம்மா, போங்க. ஏ பூஜா, இன்னுமா மேக்கப் முடியல? எவ்வளவு நேரம் டி நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வா. மா, மேக்கப் போட வேண்டாமா? சும்மா நேரமாச்சு நேரமாச்சுன்னா என்ன அர்த்தம்? மேக்கப் பண்ண வரைக்கும் போது பூஜா, வா. எதுக்குமா இப்படி அவசரப்படுறீங்க? என்னடி, நேத்து நடந்ததெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? கொஞ்சம் தப்பி இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அது எதுக்குமா இப்ப ஞாபகப்படுத்துறேன்? அதான் எல்லாம் முடிஞ்சு மணமேடை வரைக்கும் வந்தாச்சுல்ல. ஏ பூஜா, இங்கதான் நீ தப்பு பண்ற. தாலி உன் கழுத்துல கட்டுற அந்த நேரம் வரைக்கும் நாம ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அதுக்குதான் சொல்றேன். இப்ப வெற்றி மேடைக்கு வந்துருவான். அவன் வரும்போது நீ அங்க இருக்கணும். அதுக்குதான் சொல்றேன். வா. சரி, கொஞ்சம் இருமா, பவுடர் மட்டும் போட்டு வரேன். ஏ போது டி, வாடி வா. மா, யமுனாக்கா, என் கல்யாணம் நடந்தாதான் நமக்கு எல்லாருக்குமே நல்லது. எதை பத்தியும் வரி பண்ணாத. சரி சரி, பாத்துக்கலாம். துர்கா வா. என்னம்மா சக்தி, கல்யாண கலை வந்துருச்சு போல இருக்கு. ஏம்மா சக்தி, உன் அழகுக்கும் உன் படிப்புக்கும் உன் தகுதிக்கும் சங்கிலிதான் உனக்கு மாப்பிளையா கிடைச்சானா? உங்க அம்மா ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்கிற? சக்களத்தி தம்பிக்கு உன்னை கட்டி கொடுக்க மீனாட்சி எப்படி ஒத்துக்கிட்டா? அவதான் ஒத்துக்கிட்டா, நீ எதுக்கு சரின்னு சொன்ன? சரி, இதெல்லாம் நாம சொல்லியா நடக்குது? யாருக்கு என்னன்னு எழுதி இருக்கோ அதுபடிதானே நடக்கும். உன் தலையில இப்படி எழுதி இருக்கு. சரி, நான் இப்படி கேட்டேன்னு உங்க அம்மா மீனாட்சி கிட்ட சொல்லிடாத. அவளுக்கு என்னவோ என் மனச ஆறல, அதான் கேட்டேன். நான் வரேன். சக்தி, விமலாக்கா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க? அம்மா கேக்குறாங்களா? சொல்லு, கல்யாண கலை வந்துருச்சான்னு கேட்டாங்க. அப்படியா? கல்யாண கலை வந்துருச்சான்னு கேக்குறாங்களாமா? சக்தி, எனக்கு உன்னோட முட்டாள்தனத்தை பத்தி கேக்குற மாதிரி எனக்கு கேட்டுச்சா? சொல்லுமா, இல்ல நான் சொல்ல வர்றது என்ன? நீ இருக்கா, நான் பேசிக்கிறேன். இதே விஷயத்தை தான் உங்க அம்மாவும் அவளால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டா.
உனக்கு புரியல. சாந்தாக்கா வாழ்க்கையில நடந்த விஷயத்த சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப கூட உனக்கு புரியல. இப்ப ஊர்க்காரங்க வந்து சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு புரியல. ஏம்மா சில்லு குட்டியே, இப்ப நீ ஒரு நல்லவனை கூட்டிட்டு வந்து, அம்மா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி உங்க அம்மா மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கையே, படிச்ச பிள்ளை புரட்சிகரமான ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு நானே உன்னை பாராட்டி இருந்திருப்பேன். எம்மா அவன் கடைஞ்செடுத்த அயோக்கிய பொறுக்கி அவன் ஒரு விளங்காதவனு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி உனக்கு தெரியாம இருக்குமா? தெரியும், தெரிஞ்ச எதுக்கு? அதனால உன் வாழ்க்கை கெட்டு போகுன்றதும் உனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா அதை பார்த்துட்டு நாங்க எப்படி நல்லா இருப்போம்? அப்போ உன்னால நாங்களாம் கஷ்டப்பட போறோங்கிறதும் உனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் நீ பிடிவாதமா இருக்கனா, இதை என்னன்னு சொல்றது? ஜில்லுக்கிட்டி மீனாட்சி அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துச்சுன்னு கூடயே இருந்து பார்த்தவ. என் பிள்ளைங்களை அப்படி வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும், அப்படி பெரிய ஆளாக்கிடணும், இப்படி பெரிய ஆளாக்கிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டான். ஏக்கா நீ ரொம்ப பேராசப்பட்டுட்ட. ஏம்மா உன்னை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டவள நீ எந்த இடத்துல வச்சிருக்க? பொண்ணுக்கு கல்யாணங்கிறது ஒரு தாய்க்கு எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அப்படியே மனசெல்லாம் பூரிச்சு உன் கையை பிடிச்சி ஒரு நல்லவன் கையில் ஒப்படைக்கிறோன்ற திருப்தி இருக்கணும். குடுத்தியா? யா எங்க மீனாட்சி அக்காவை கூணி குறுகி ஒரு ஓரத்துல போய் உட்கார வச்சிட்டல்ல, அது மூஞ்ச பாரு, உனக்கு பாவமா தெரியல? மீனாட்சி பொண்ணுங்க மீனாட்சி பொண்ணுங்கன்னு ஒரே பெருமையா பேசும். இப்ப எங்க அக்காவை பத்தி ஊரல என்ன சொல்லுது தெரியுமா? போய் போய் மீனாட்சி பாலுங்கணத்துல பிள்ளைய கொண்டு போய் தள்ளிட்டாலே இவ்வளவு போய் பெருமையா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி தூத்துது. அது எல்லாத்துக்குமே காரணம் நீதாமா. பாருமா நான் யாரு உனக்கு? இன்னைக்கு ஊர்ல ஒருத்தர் சொன்னதே உன் மனசு தாங்க முடியலையே, நாளைக்கு அவன் உன் கழுத்துல தாலி கட்டி புருஷன் ஆனதுக்கு அப்புறம். அக்கா நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு எம்னாக்கா வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அக்கா இவகிட்டலாம் ஒன்னும் பேச முடியாது, மனசு கேட்காம ஒன்னு சொல்லிக்கிறேன். ஊர்ல ஒருத்தி சொன்னதுக்கே உன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்க. அவன் உன் புருஷன் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டு வந்துருவான், ஆனா மத்தவங்களாம் ஓ வீட்டு வாசம் முன்னாடி வந்து நின்னு உனக்கு சாபம் ஊடுவாங்க, மண்ணலி தூத்துவாங்க. இதெல்லாம் நீ எப்படி தாங்க போறியோ? மனசுல கொஞ்சம் தைரியம் வச்சுக்க. என்ன எல்லாத்துக்கும் எங்க மீனாட்சி அக்கா தைரியம் வந்துடாது. ஏக்கா நீ வாக்கா சொல்லதான் முடியும். இவன் நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், சிலதுக்கெல்லாம் பட்டாதான் புரியும். வாக்க சொல்றேன், நீ வாக்கா வாக்கா. அக்கா ஒரு நிமிஷம் இங்க உட்காரு. பேசாத சந்தா, எனக்கு தலையே சுத்துது, என் மனசு உடைஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்க்கவே இனிமே என் உடம்புல தெம்பில்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தப்பான முடிவு எடுத்துருவேணும்னு நான் அந்த அம்மா கிட்ட பேசணும், அம்மா கிட்ட போய் கேட்கணும். இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, நான் அந்த அம்மா கிட்ட போய் கேட்கணும். நான் அந்த அம்மா கிட்ட போயிட்டு வரேன். நானும் வரேன்க்கா. இல்ல யாரும் வேணாம் எனக்கு. சங்கிலி இத பாரு, உனக்கு மேக்கப் போட ஆள் வச்சிருக்கேன் வா. அது ஒண்ணு தான் குறச்சல. இத பாருடா, இந்த மாதிரியே பேசிட்டே திரிஞ்ச அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன். அக்கா கல்யாணம் முடியற வரைக்கும் என்கிட்ட எதுவும் பேசாத, அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. புஷ்பா என்ன உன் தம்பி என்ன சொல்றான்? ஏங்க இந்த கல்யாணத்தை நான் பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், அவ என்னடானா ஒரு பக்கம் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கா, இவன் ஒரு பக்கம் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் அவங்க கோவம் நியாயமானதுதான். இவனுக்கு என்னங்க வந்துச்சு? தவமே கிடந்தாலும் சக்தி மாதிரி ஒரு பொண்ணு இவனுக்கு கிடைக்குமா? ஏங்க இவனுக்கு இப்படி புத்தி போகுது? நானும் வந்ததுல இருந்து சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி இவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஆனாலும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கான்.
இந்த விஷயத்த நீயே பெருசாக்கி விட்டுறாத. திரும்ப திரும்ப அவன்கிட்ட போய் ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்காத. நீ கேட்க கேட்க அவன் ஏறிக்கிட்டே தான் போவான். தாலி கட்டுற வர எல்லாத்தையும் லூஸில் விடு புஷ்பா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னமோங்க, இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவனாலே எனக்கு பக்க பக்குன்னு இருக்கும். நீங்கள் அங்கே இங்கன்னு போகாமல் இவன் கூடவே இருங்க. அதுக்காக அவன் பின்னாலேயே சுத்த சொல்கிறியா? அங்கே மீனாட்சி வேற ரொம்ப அமைதியாக இருக்கா. அந்த பக்கம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் அப்படியே டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்கேன். இவன் பின்னால் போய் சுத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் இவன் மேலே தான் அதிகமாக சந்தேகமாக இருக்குது. எதுக்கும் இவன் மேலே ஒரு கண்ணை வைங்க. டேய் மாப்பிள்ள. மாமா ப்ளீஸ் மாமா, நீ ஆரம்பிச்சிடாத மாமா. என் மூஞ்சி நீ ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். வேற புதுசெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. டேய் மாப்பிள்ள, உனக்கு என்னடா ஆண் அழகண்டா, நீ உன் மூஞ்சியிலிருந்து கல்யாணக்களை அப்படியே வடியுதுடா. வடியுதா? கிண்ண எடுத்து வந்து பிடிச்சிக்கோ. வெறுப்பேத்திட்டு இருக்காத மாமா, சும்மா காண்டி. டேய் 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 மாப்பிள்ள டேய். காதி என்னங்க, அங்க பாருங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? வர வழியில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். நாம் நினச்சதெல்லாம் இன்றைக்கி நடந்துடும் போல இருக்கு. உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா இந்த சொந்தம் அப்படியே இருக்கும். என் அண்ணன் அண்ணனாவே இருப்பாரு. இல்லன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணுதான் என் மருமக. யமுனா, அப்படி இப்படின்னு ஒரு வழியா உனக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் நடக்க போகுது. சந்தோஷம் தானே? ஏமா உன் முகம் வாட்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் கார்த்தி பாருடா யமுனாவை, அவன் முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு. நீ வந்த உடனே ஒரு நாலு வார்த்தை பேச மாட்டியா? அவ கூட பேசுனா அவ சந்தோஷப்படுவாள். ஏமா நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல மேக்கப் போட்டு நல்ல அம்சமா இருக்கலாம்ல. சரி சரி, எப்படியும் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போட ஆள் வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட அழகா போட்டுக்கோ. சாமி நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடிமா, இப்ப உட்கார்ந்த கூட 10 நிமிஷத்துல நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். சாமி முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். சக்தி எப்படியோ கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டேன். இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னா அதை விட பெரிய நிம்மதி வேற எதுவுமே கிடையாது சக்தி. அம்மா, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் நான் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கேன். இது எல்லாமே உனக்காகவும் உன் அக்காவுக்காகவும் தான். நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா அடுத்து உங்க அக்கா நிச்சயம்தான். ஆனா உன் கல்யாணம் நடந்தா மட்டும்தான். அன்னைக்கு நம்ம பையன் நிச்சயத்தை அந்த செல்வம் நிறுத்தினப்போ இந்த ஊர் எப்படி பார்த்துச்சு? அதே ஊரு இன்னைக்கு இந்த கல்யாணத்தை எப்படி பார்க்குதுன்னு பாத்தியாமா? அதுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னது. சரிமா சக்தி, பார்த்துக்கோ எல்லாம் நல்லதே நடக்கும். கார்த்திக், கடைசியில் உங்க அம்மா நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டாங்கல்ல? சக்தி சாரி. சக்தி நீங்க சாரி கேக்குறீங்க கார்த்திக், நான் சந்தோஷமா தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இல்ல சக்தி, யமுனோட வாழ்க்கைக்காக தான் நீ இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிற. பொதுவா வாழ்க்கையில யாருமே இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யவே மாட்டாங்க சக்தி. அப்படிலாம் ஒண்ணு இல்ல கார்த்திக். சக்தி நீ IAS படிச்சு கலெக்டர் ஆக வேண்டியவ. எங்களை மன்னிச்சிரு சக்தி.